இட்லி உப்புமா அன்னைக்கு பண்ணி காட்ட போறேன். ஓகே. இப்போ நம்ம ஆங்கிள் இட்லி சுட்டது மிச்சம் வந்ததுன்னு வச்சா அது என்ன பண்றதுன்னு நினைக்கண்டா. உப்புமா செலவா அதுக்குன்னே உப்புமாக்குன்னே இட்லி உண்டாக்கி வைப்பா. இந்த மாதிரி இட்லி உலர்த்துவோம். சிம்பிள் தான், நிறைய பேருக்கு தெரியறது தான். ஆமா, இதையும் காட்டலாமே சொல்லிட்டு தான். ஆமா, இந்த மாதிரி உதர்த்துண்டா நல்லா உதர்ந்து வந்துவிடும். அதுக்கு வந்து வெங்காயம் காய்கறி எல்லாம் நறுக்கி வச்சோம். காய்கறி ஒன்றும் இல்லையே உங்கள்கிட்ட வச்சா சும்மாவே பொறிச்சு கொட்டி கடுக தாளிச்சு இட்லியை போட்டு கொஞ்சம் மிளகா அப்படியும் தூவினா அப்புறம் அதே நல்லா இருக்கும். நான் இப்போ இந்த காயெல்லாம் வதக்கி எல்லாம் போட்டு கொஞ்சம் ரிச்சா பண்றேன். சரி, இப்போ இது சூடாக்க வச்சிருக்கேன். சூடாக்க வச்சிருக்கேன். அதில் நல்லெண்ணையும் தேங்காய் எண்ணெயுமா கலந்து விட்டுவோங்க கொஞ்சம் கொஞ்சம். பின்ன ரிச்சா இருக்கணும்னா முந்திரி போடுவா, கடலை போடுவா, இப்படி எது வேணும் நம்ம போட்டுக்கலாம். உப்புமாவில் போடுற மாதிரி என்ன சாதனம் வேணால் போட்டுக்கலாம், நல்லா ரிச்சாகவே இருக்கும். இது போடுறேன் கடுகு. இப்ப காஷ்யூ போட்டிருக்கல்ல, காஷ்யூ போட்டிருக்கேன். அதுல ஆனியன் போடுறேன், வெங்காயம். அது ஒண்ணு வதங்கின பின்ன நீங்க காய்கறியை போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுருங்கோ. இந்த வெங்காயம் வதங்கியாச்சு. நீங்க தயிர் கடுகு பொறிச்சு போட்டுட்டு தயிர்மா போடணும், தயிர்மா போட்டுக்கலாம். இப்போ பாக்கியுள்ள காய்கறி எல்லாம் போடுறேன். காப்சிகம் கலர் கலராக உள்ளது, பச்சை மிளகாய், இஞ்சி, கேரட், இது ஒன்று வதங்கி போட்டுருந்தோம். வேகம் கேரட் ரொம்ப சின்னதாக இது பண்ணி கிரெயின் பண்ணியிருக்கோம். அது மாதிரி இது ஒன்று வதங்கட்டு. வதங்கட்டில் நல்லா வதங்கியாச்சு. கேரட்டை போட்டோம், கொத்தமல்லி கடைசியில். சரி, இனி அதை சாதாரண பொறிச்சு குட்டி போடுறவங்க இருக்கிற வேலையொன்னும் இல்லை, நிமிஷத்தில் ஆயிடும். இட்லி உப்புமா போடுறது, இந்த கேரட்டு வேகம் வதங்கி விடும். அதனால ஒரு வதக்கு வதக்குமா போடும். இந்த உதர்த்தி வச்ச இட்லியை இதில் போடுறேன். அதுக்கு கொஞ்சம் இந்த தோசை மிளகாய் பொடி இருக்குமே அதை கொஞ்சம் போட்டுவோங்கோ. அது என்னன்னு வச்சா அதில் பெருங்காயம் எல்லாம் இருக்கும், அதுக்கு நல்லாவும் இருக்கும். இந்த உளுந்து பொடி எல்லாம் பொடியெல்லாம் வாசனையாக நல்லா இருக்கும். ஆனால் பெருங்காயம் தனியாக நீங்கள் போடணும்டா, அதாவது இந்த போடல. கொஞ்சம் உப்பு போட்டுவோங்கோ, அது இட்லியில் கொஞ்சம் உப்பு வேண்டியதும் காய்க்கு எல்லாம் வேண்டிட்டு அந்த உப்பை பார்த்து போட்டுவோங்கோ. என்ன மிளகா பிடியிலையும் இருக்கு இருக்கு, அதனால அதுக்கு வேணமான்னு பார்த்து போட்டுவோங்கோ. நல்லா இளக்கினா இதுதான் கடைசியில் கொஞ்சம் நெய்யை விட்டுருங்கோ. நெய் விடணும்னு உள்ளவா இல்லைன்னா நெய் விட்டுக்கண்டா. பாத்திர நெய் யாருக்கும் வேண்டாம்னு வச்சதுன்னா இங்கே விடணும்டா. இதுதான் இட்லி உப்புமா. நெய் விடுறேன். கொத்தமல்லியும் போட்டு நிறுத்தி விடலாம். கொத்தமல்லி ஈஸியான, நிறைய பேருக்கு தெரியறது. ஆமா, தெரியாது. இருக்கிறதுனால தெரியாதவளுக்கு பார்க்கறதுக்கு தான் நான் போட்டேன். கேஸ் அணைச்சு விடுறேன். ஆச்சு ஆச்சு. இதுதான் எப்படி இருக்குமா.